நம்மளுக்கு தெரிந்த பிரபலங்களோ இல்லை நம்மளுக்கு தெரிந்தவங்களோ உயிரிழந்து போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப வேதனையாக கொடுக்கும். அப்படி தான் தன்னுடைய சிநேகிதரை பொறுத்தர் இப்போ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அநியாயமாக உயிரிழந்துட்டார் அப்படின்னு கவி பேரரசு அவர்கள் சில விஷயங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறாரு. அந்த நண்பர் யார், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னதான் பிரபலங்களாகவோ இல்லை மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தாலோ அவங்களே ஒரு சிலரை பார்த்து வியக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் இருக்குது. அவங்களுடைய திறமைகளை பார்த்து ரொம்பவே பாராட்டவும் செய்வாங்க. அப்படி தான் கவிஞர் வைரமுத்து அவர்களும் இவரை ரொம்பவே பாராட்டியிருக்கிறாங்களாம். தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் இனியவன் அவர்கள் தான் இப்போ உயிரிழந்திருக்கிறார். கவி பேரரசு வைரமுத்துவின் கவிதைகளை மக்கள் கேட்கக்கூடிய வண்ணம் இனிய இசை வழியில் தந்தவர் தான் இனியவன். இவர் மாரடைப்பால காலமாகியிருக்கிறார். அவரது மரணம் குறித்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் சமூக வலைதள பதிவில் இரங்கல் செய்தி ஒன்று பதிவிட்டிருக்கிறார். இசை அமைப்பாளர் இனியவன் நேற்று மாரடைப்பால் மரணமடைந்தார் அப்படின்ற செய்தியை அறிஞ்சு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். மிக சிறந்த இசையமைப்பாளர், தஞ்சை மாவட்டத்துக்காரர், தேர்ந்த இயக்குநர்களிடம் இவர் கைகோத்திருந்தார். திரை இசையை கலக்கியிருப்பார். கௌரி மனோகரி படத்தில் ஜே ஜே ஜேசுதாஸும் எஸ்பிபியும் இணைந்து பாடிய அருவி கூட சதியெல்லாம் சுரங்கள் பாடுது பாடல் கேட்டால் இவர் ஆற்றல் புரியும். தலைவர் பிரபாகரனுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஈழ நண்பர் என்னிடம் சொல்லியிருக்கிறார். எனது ஜென்மம் நிறைந்தது பாடலுக்கும் இசை அமைச்சது இனியவன் தான். 5 நாட்களுக்கு முன்பு கூட பேசினோம். நல்ல உடல்நலோடு இருந்தார். ஓடங்கள் பட இசையமைப்பாளர் சம்பத் செல்வத்திடம் இசை உதவியாளராக இருந்து அவர் மூலம் தனக்கு அறிமுகமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீண்ட கால நண்பர். இவரது உடல் சொந்த ஊரான தஞ்சை பகுதியில் அடக்கம் செய்யப்பட போகுது அப்படின்ற விஷயத்தையும் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் பதிவிட்டிருக்கிறார். இந்த செய்திகளை கேட்டதுமே சினிமா துறையில் இருக்கக்கூடிய எல்லோருமே இனியவன் அவர்களினுடைய உடலுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்ருக்காங்க. நம்மளும் இனியவன் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிள் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.